மே மாத ராசி பலன் கடகம். நன்றி மாறாதவர்களே, உங்களின் யோக அதிபதியான செவ்வாய் பகவான் சாதகமான வீடுகளில் செல்வதால் மாறுபட்ட அணுகுமுறையால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளின் அலட்சிய போக்கு மாறும். குடும்ப நிலைமையை புரிந்து நடந்து கொள்வீர்கள். மகளுக்கு நல்ல வரணமையும். பூர்வீக சொத்தை விற்று கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து நகரத்திற்கு ஊருக்கு அருகில் இடம் வாங்கி வீடு வாங்க திட்டமிடுவீர்கள். குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உங்களின் ராசிக்கு சாதகமான நட்சத்திரங்களில் சுக்கிரனும் புதனும் சென்று கொண்டிருப்பதால் செல்வாக்கு கூடும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் நீங்கும். ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பார்கள். வாகனத்தை சீர் செய்வீர்கள். பழைய நண்பர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். பெரிய பதவியில் நல்ல நிலையில் இருக்கும் நண்பர்களாலும் உதவிகள் கிடைக்கும். ஐந்தாம் வீட்டிலேயே சனி நிற்பதால் கெட்ட கனவுகள் அதிகமாக வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிறு சிறு அவமானங்கள் இழப்புகளை நினைத்து அவ்வப்போது வேதனைப்படுவீர்கள். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு மூனில் குரு அமர்ந்திருப்பதால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை வருகிறது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா, எதை தொட்டாலும் இப்படி பிரச்சனையாகவே இருக்கிறதே, யாரும் என்னை மதிப்பதை போல் தெரியவில்லையே என்றெல்லாம் அவ்வப்போதும் புலம்புவீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரத்தை தள்ளி வைத்து வீட்டு உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள். புது ஏஜென்சி எடுப்பது குறித்தும் யோசிப்பீர்கள். உத்தியோகத்தில் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட்டு இருந்த உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அதிகாரிகளுடனான மோதல்கள் விலகும். கலைத்துறையினரே, உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். இடைவிடாத முயற்சியால் இலக்கை எட்டிப்பிடிக்கும் மாதம் இது.